ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஜூலை 19th மார்னிங் 6:00 லாக்டவுன் முடிவடைய இருந்த சுச்சுவேஷனில் அதை மேலும் 2 வாரத்துக்கு நீட்டிச்சு, அதாவது ஜூலை 31st வரைக்கும் அடிஷ்னல் ரிலாக்ஸேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன அடிஷ்னல் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஐடிஐ மற்றும் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல்ஸ் லைக் டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் நடத்தக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே 50% ஸ்டூடெண்ட்ஸோட ரொட்டேஷன் பேசிஸில் மண்டேலேருந்து ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாக எதிர்பார்த்த ஸ்கூல் ரீஓப்பன் விஷயத்தில் டீச்சர்ஸ் மட்டும் ஸ்கூலுக்கு வருவதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அட்மிஷன் ரிலேட்டடான ஒர்க்குக்கும் புக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்காகவும் சிலபஸ் ப்ரிப்ரேஷனுக்காகவும் ஆல்ரெடி டீச்சர்ஸும் உணவகங்களும் பேக்கரிஸும் 9 to 9:00 வரைக்கும் இயங்குவதற்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. மாநிலங்களுக்கு இடையான பப்ளிக் மற்றும் பிரைவேட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது எக்ஸப்ட் பாண்டிச்சேரி. அதே மாதிரி ஃப்ளைட் சர்வீஸில் உள்துறை அமைச்சகத்தால் அனுமதிக்கப்பட்ட அந்த சர்வீசஸை தவிர்த்து மற்ற ஃப்ளைட் சர்வீசஸ்க்கு தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆல்ரெடி கொடுக்கப்பட்ட தளர்வுகளுடனும் தடைகளுடனும் இந்த லாக்டவுனை ஜூலை 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன தளர்வுகள் என்னென்ன தடைகள் வழங்கப்பட்டிருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜூலை 5 வழங்கப்பட்ட தளர்வுகள் அப்படின்ற வீடியோ நம்முடைய சேனலில் இருக்குது, அதில் போய் பாருங்கள். அதற்கான லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம், இந்த வீடியோட ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கோம். நன்றி, வணக்கம்.